ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு அழகான மார்னிங் சோ அப்படியே தோட்டத்துல வந்து பாக்கும்போது அவ்வளவு அழகான ரோஜா பூக்கள் கொத்து கொத்தா பூத்திருந்தது சோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரோஜா பூக்களை நான் உங்களுக்கு ஒவ்வொண்ணா நான் காமிக்க போறேன் சோ வீடியோக்கு போக முன்னாடி என்னோட சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பெரிய ஹெல்ப்பா இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் டைப் பண்ணுங்க நிச்சயமா நான் உங்களுக்கு பதில் தருவேன் சோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த ரோஜா தோட்டத்தை சுத்தி பார்க்கலாமா பாருங்க எனக்கு ரொம்ப விருப்பமானது red color rose தான் இந்த ரோஜால அவ்வளவு அழகா மூணு பூக்கள் ரொம்ப பெருசா இருக்கு பூக்கள் ரொம்ப ஹெல்தியா இருக்கு சோ பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு இல்லையா இந்த ரோஜா பூக்களை பாருங்க உங்க மனசு அப்படியே லேசாகும் அப்படியே டென்ஷன் கவலை எல்லாம் மறந்து போகும் வேலை பழுவே மறந்து போகும் நிச்சயமா உங்க வீட்ல ஒரு சின்ன செடியாவது வாங்கி வச்சி கட்டாயமா நீங்க பூக்களை வளர்த்தணும் सो फ्रेंड्स इत प्रांच पातीजी पो पड़ोन करेक्टा पॉइंट वे प्रून पड़ी विटरण कट पड़ो करेक्टा अंत पचर इट वे ना कट पड़ी विटर सो इनमें इतना चल नेर तले मुले सो इत पांग इंप्रांच ना काो अब कट पड़ी विटरवें सो इत इन रोजापू लाइट डार्क पिंक कल कलर रोम अलग सो पांग रोजा पूकर एव अलगिया रेडिल नई रोजा दा इन पू रोजा पूकर पाको रोम हापी आ ना रोम हापी आईवे सो इनकी पाती तोट फुत कोा पूकर अनाल और वीडियो ये अल्लोड पड़ोन न फ्रेंड्स रोजा चेडियो देल पांग अब पुल्ली पुल्लिया ब्राउन पुल्ली मंज कलर आदा वह पूंजना ताकुदल फंगल इन्फेक्शन सो इतमी चड़े इले फर्स्ट वो नहीं पड़वें इले अब एड़ो सरिया इलिए उड़े वो नीम आयिल इलेना आंटी फंगल एजेंट एदड़ो सो चिन्न ताकुदल इलेगळ एडुत्तु नीங்க नीम ऑयल कंटिन्यूअसा स्प्रे पण्णुम्बोधे सरि आयिडुम सो फर्स्ट रोम्ब इम्पोर्टेंटा उल्लदु अंद मारि मंजल इलेगळ अंद चेडियिल इल्लाम पार्त्तुकोंगा इप्पा पारुंगा ना अंद चेडियिल उल्ल एल्ला मंजल इलेगळुम एडुत्तुट्टेन इप्पा पारुंगा अंद चेडि रोम्ब हेल्दिया इरुक्कु इल्लैया रोजा चेडिय नीங்க नेसिच्चींगन्ना अद गवनिक्किरदुक्कु नीங்க कट्टायमा टाइम ओदुक्कणुम ना इन बिस्सियान स्कड्यूल वारोड़ और रे मणि नेर स्पे पड़े इलेना चड़े अब कांजी पे रोम मनसुक कष्ट सो चुके नम नम टाइम कुड़ता अड़ नेपा वलर सो वेपण और अंजुम अर मूड अलव नार्मला और लिटर तंडिये कलो कल सोर चट विम लिक्विडो हैंड वाशो लिक्विड सोप एदावर वर ड्राप कल ना मिक्स पड़को और सोप कलना वेपन तुम कल अपरेटा निको सो अपण अंतमारी प्रिपेर पड़े मारे और स्प्रेयर ये स्प्रे पड़ी विटापो
So friends, பாருங்க orange color ரோஜா ஒரு ரெண்டு பூ இருக்கு. இந்த செடியில அதிகமா பூக்கள் வரும், பட் செடி கேருமே ரொம்ப டைம் எடுத்து நம்ம இந்த செடியை கவனிக்கணும். வார வாரம் இந்த செடிக்கு டைம் ஒதுக்குனாதான் ரோஜா பூக்கள் கொத்து கொத்தா பூக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, உன் செடி ரொம்ப செழிப்பா இருக்கே ஷரன், என்ன பண்ணுவா அப்படின்ட்டு. நார்மலி நான் இந்த நீம் ஆயில் வீக்லி நான் போட்டுருவேன். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ரோஸ் மிக்சர் அதெல்லாம் யூஸ் பண்றது இல்லை, இயற்கையா கிடைக்கிற உரங்கள். ஸோ மெயினா நான் ரோஜாக்கு போடுறது என்னன்னா வேப்பம் புண்ணாக்கு நான் வாங்கி வச்சுட்டு அடிக்கடி ஒரு கைப்பிடி அளவு ஒரு 15 நாளுக்கு ஒரு வாட்டி நான் ரோஜாக்கு போடுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என்னோட ரோஸ் கேர் டிப்ஸ்னு ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க, நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். அதை பார்க்கும்போது ரோஜாவை எப்படி கேர் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வேப்பம் புண்ணாக்கு அது இப்படி தான் இருக்கும். ஸோ வேப்பம் புண்ணாக்கு போடலாம், மாட்டு சாணி பொடி இல்லைன்னா காம்போஸ் போடலாம். ஸோ காம்போஸ்னா இதெல்லாம் மாற்றி மாற்றி போடணும், 50 டேஸ்க்கு ஒருக்கா நீங்கள் மாற்றி மாற்றி போடணும். இவ்வளோ போதும் ஒரு செடிக்கு, இவ்வளோ போதும். ஸோ அப்படியே தூவி விட்டுருங்க. ஸோ மோஸ்ட்லி நான் என் வீட்டு காய்கறி கழிவுகளையும் அப்படியே எடுத்து இந்த ரோஜா மூட்டில் தான் போடுவேன். ஸோ அதுவுமே அதுக்கு நல்ல உரமாக இருக்கும். மெயினாக டீ டஸ்ட், டீ தூள் இருக்கு இல்லையா, நம்ம டீ காய்ச்ச பிறகு வர தூள், அப்புறம் முட்டைத்தோடு வெங்காயத்தோடு அதெல்லாம் ரோஜாக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதையும் நீங்கள் அப்படியே ரோஜாக்கு போட்டால் போதும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இது ஒரு நாட்டு ரோஜா செடி, அதாவது வெள்ளை. இது நார்மலாக எங்கள் ஊரில் ஈஸியாக வரும், நான் இந்த சூடுக்கும் இந்த மழைக்கும் தண்ணிக்கும். ஸோ நிறைய பூக்கள் இதில் இருக்குது பாருங்க. ஸோ ஆல்ரெடி இதில் ஒரு பெரிய மரம் இருந்தது, ஒரு கொய்யா மரம், அதோட ஷேட் ரொம்ப விழுந்து பூக்கள் இல்லாமல் இருந்தது. அப்புறமா அந்த மரம் வந்து ஊக்கி புயல் அப்படியே போயிடுச்சு ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி. ஸோ அதுக்கு பிறகு இதுக்கு ரொம்ப சன்லைட் கிடைக்குதா, பூக்கள் நிறைய இருக்கு. ஸோ அப்படியே பாருங்க, ஆலோவேராவோட பூ ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. இந்த பூ எப்போ வாச்சுந்தான் பூக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. ஸோ இது ஒரு சிவப்பு ரோஜா, கொத்து கொத்தா பூக்கிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ நிச்சயமாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இன்னும் மிக அழகான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஸோ அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் டாக்டர் ஷரன், நன்றி, மீண்டும் சந்திப்போம்.